நீங்க 7:30 மணி ஆனோடனே அடுத்து நீங்க என்ன எதிர்பார்த்து காத்துருப்பீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். 9 மணிக்கு இனியாவை பார்க்கணும், 9:30 மணிக்கு எதிர்நீச்சலை பார்க்கணும், 10 மணிக்கு அண்டேவாவை பார்க்கணும் அப்படிங்கிற ஆவலோட உட்காந்துருக்குறீங்க. நிச்சயமா நீங்க 9 மணிக்கு இனியாவை பார்க்கறதுக்கு சரியா அனுப்பிடுவோம். இனியாவையும் பார்க்கலாம், எதிர்நீச்சலையும் பார்க்கலாம், அண்டேவாவையும் பார்க்கலாம். இந்த கூட்டத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. என்ன கூட்டம்னா, இது நம்முடைய மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் நம்முடைய கழகத் தலைவர் வணக்கத்திற்குரிய தளபதி அவருடைய பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாக ஏற்கனவே ஒரு தேதி முடிவாக இருந்தது. மரியாதைக்குரிய இனிய நண்பர்கள், ரஞ்சித்தும் சுரேஷும் அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்றதுன்னு முடிவெடுத்து அந்த தேதி வாங்கி கொடுத்திருந்தது. அன்னைக்கு மரியாதைக்குரிய மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களோடு கோவையில் நடைபெற்ற ஒரு விழாவில் கலந்து கொள்ள வேண்டியிருந்ததால் அவரால் வர இயலாமல் போய்விட்டது. எனவே இன்னைக்கு 20ஆம் தேதினு அவர் கையில் தேதி வாங்கணும். தேதி வாங்கின அடுத்த நாள் 20ஆம் தேதி பட்ஜெட்டுங்கிற மாதிரி அறிவிப்பு வந்துருச்சு. மரியாதைக்குரிய அண்ணன் சுபைவி அவர்களுடைய தேதி இன்றைக்கு 20இல் பொருத்தமாக இருந்தது. எனவே பெருமதிப்பிற்குரிய அண்ணன் முத்துசாமி அவர்களும் திரு செந்தில் பாலாஜி அவர்களும் மரியாதைக்குரிய சுபவி அவர்களும் பங்கேற்கிற ஒரு பிரம்மாண்டமான நம்முடைய தமிழகத்தின் முதல்வர் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டமாகவும் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்துக்கு ஒரு சிறப்பு, இங்க பேசின அத்தனை பேருமே 6 மணியிலிருந்து கூட்டம் நடக்குது, 6 மணியிலிருந்து பேசின அத்தனை பேருமே என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு இந்த 1000 ரூபாய் உரிமை தொகையை அறிவித்திருக்கிறார் என்றார்கள். 1000 ரூபாய் உரிமை தொகையை அறிவித்திருப்ப மட்டுமல்ல, அதற்காக இன்றைக்கு 7000 கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறாங்கிற ஒரு நல்ல செய்திய சொன்னாங்க. இப்போ நம்ம என்ன சொல்றோம், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம் 1989 தர்மபுரியில் தொடங்கப்பட்டது, மகளிர் சுய உதவிக்குழு 89 தொடங்கப்பட்டது, சொத்தில் சம பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு, இதெல்லாம் எந்தெந்த வருஷத்தில் தொடங்குச்சு வருஷத்தை நம்ம சரியா சொல்றோம். காரணம், அதெல்லாம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வுகள். அந்த மாதிரிதான் இப்ப முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டமாக இருந்தாலும் சரி, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கிய நாளாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் எண்ணற்ற திட்டங்களை உருவாக்கிய நாட்கள் அல்லது மாதங்கள் தொடர்ந்து பல ஆண்டு காலம் எல்லோருக்குமே நினைவில் இருக்கும். இப்ப மக்களை தேடி மருத்துவம் எப்ப தொடங்குச்சுன்னு சொன்னா, நான் கனவுல எழுப்பினா கூட சொல்லுவேன், 2021 ஆகஸ்ட் 5ஆம் தேதி கிருஷ்ணகிரி சாமணப்பள்ளியில தொடங்குச்சு. இன்னுயிர் காப்போம் எப்ப தொடங்குச்சுன்னா சொல்லுவோம், 2021 டிசம்பர் 18 மேல்மருவத்தூர் கல்லூரி, இது எப்பவுமே சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த மகளிருக்கான உரிமை தொகை 1000 ரூபாய் குடும்ப தலைவர்களுக்கு தருகிற இந்த திட்டம் எப்ப தொடங்குச்சுன்னு எப்ப யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, 20 மார்ச் 2023. இந்த 20 மார்ச் 2023ங்கிற நாள் வரலாற்றில் ஒரு பதிவான நாள். இந்த நாளில் இங்க பேசுற இந்த 3 பேருமே, பெருமதிப்பிற்குரிய அண்ணன் முத்துசாமி அவர்களாக இருந்தாலும், மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அவர்களாக இருந்தாலும், நம்முடைய பேராசிரியர் சுபவி அவர்களாக இருந்தாலும், இந்த நிகழ்ச்சியில் அவர்கள் பங்கேற்பது என்பது ஒரு வரலாற்று சிறப்பு. காலத்துக்கும் அவங்களுக்கும் கவனம் இருக்கும். இன்னும் ஒரு 30-40 வருஷம் கழிச்சு ஒரு சாய்வு நாற்காலில் உட்கார்ந்து அப்படியே யோசிக்கிறப்ப, தமிழ்நாட்டில் மகளிர் உரிமைக்காக தரப்பட்ட இந்த 1000 ரூபாய் தந்த அந்த திட்டத்தை அரங்கில் படித்த அந்த புத்தகத்தின் செய்தியை பொதுவெளியில் முதன் முதலில் பேசியவர் நாம் என்கின்ற அந்த நினைவு பெருமதிப்பிற்குரிய அமைச்சர்களுக்கும் மரியாதைக்குரிய பேராசிரியருக்கும் நினைவிருக்கும். அதே மாதிரி இந்த கூட்டம் நடத்துற பெருங்குடி ரவிச்சந்திரனுக்கும் ரஞ்சித்துக்கும் சுரேஷுக்கும் விஸ்வநாதனுக்கும் அவங்களுக்கும் கூட இது காலத்துக்கும் ஒரு நினைவு இருக்கிற விஷயம். சால்வெல்லாம் அப்புறம் போடலாம்பா, இப்ப யாரையும் மேல ஏத்தாத, கொஞ்சம் இருங்க, இருங்க. இது காலத்துக்கும் நினைவு இருக்கிற ஒரு விஷயம். அந்த மாதிரி எங்களுக்கு மட்டும் இது நினைவான விஷயம் இல்லை, ஒரு சமீனா செல்வத்துக்கோ ரஞ்சித்துக்கோ சுரேஷுக்கோ விஸ்வநாதனுக்கோ இல்ல பெருங்குடி ரவிச்சந்திரனுக்கோ இல்ல அரவிந்த் ரமேஷுக்கோ சுப்பிரமணிக்கோ மட்டுமே நினைவில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அல்ல. இதை தாண்டி இன்னைக்கு ஒரு மகளிர் மாநாட்டை போல் இந்த அளவுக்கு திரளாக கூடியிருக்கிறீர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இது ஒரு மிகப்பெரிய மறக்க முடியாத நாள். நீங்களும் கூட சொல்லலாம், இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை தந்தாரு, இந்த திட்டத்தை அறிவிச்சுட்டு பொதுவெளியில வந்து இந்த திட்டத்தின் நோக்கத்தை 2 அமைச்சர்கள் இங்கே வந்து பேசினார்கள்,
anda kutatala nanggalon kalendakunun soli. Ningga yadar galatla ungu pulinggalukun solala, pera pulinggalukun solala, kolu peranunggalukun solala. Andaluk inda ditetin serapu yang bade. Yadar galatil varala til lelai terikka kuriya bondre. Pak Arvind Ramesh utta abre budget mulsa inga solir per. Sonar pali kalvi turai kitna ayranggodi, marutu turai kitna ayranggodi ilan sonar. Ini ke awal tugas ini sambandha perta orang sehari gula budget putar itu lah bandar. Mato yang orang itu mumpet naal tugas ini bandar. Ini ke angga sahida perta lagu tu solom bodoh orang sehari bandar tu sendawa cuma ada tu. Rendah sehari sahida perta perti bandar tu. Sahida perta lalu tu tena am perta beri kau. Arunu ti irwati orang kodi rubai selvil parakku mem balang gatap poran arivit cangga. Sahida perta lalu tu anna salai lah. Tena am perta beri kau arunu ti irwati orang kodi lala parakku mem balam nang. Unmilah perih ala ala senyuman marudud. Apabila pokok berita perihu pendidikan bodoh sunangan, saida peti lelakar pokok berita nilaiam, mereka beribil member itu padam, aduk orang monnuru kodi rubai ala ala itu perih ala ala itu katap padaman sunangan. Agar saida peti kender rende ditanggal warum bodoh, yanak kerja magetchi tani. Ademari Arvind Ramesh angga okan trukum bodoh, awar kong orang perih ala ala magetchi. Karnegi Nagar, Thoringan lalu togiri kurkara Karnegi Nagar liom. பெரும்பாக்கத்தில் இருக்கிற குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளில் நூலகம் கட்டப்படும், உடற்பயிற்சி கூடம் கட்டப்படும், மருத்துவமனைகள் கட்டமைப்பு ஏற்படுத்தப்படும். இதற்காக 10 கோடி ஒதுக்கி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி பட்ஜெட்ல சொன்ன உடனே ஒரு கைத்தட்டல் மட்டும்தான் மேஜையில பலமா இருந்தது. அது அரவிந்த் ரமேஷோட கைத்தட்டல். ஏன்னா சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் என்னும் போது அவரும் கைத்தட்டினார். விருகம்பாக்கம் பிரபாகர் ராஜாவுக்கு எதுவும் வரல. அதுக்கப்புறம் வடப்பயணி வந்துச்சா, வடப்பயணி பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு. அவருக்கும் பெரிய சந்தோஷம். இந்த மாதிரி காரம்பாக்கம் கணபதி நீங்க தான் ஏற்கனவே 5800 கோடி வாங்கிட்டார். மதுரை வாயிலிருந்து துறைமுகத்துக்கான அந்த மேம்பாலம் முத்தமிழறிஞர் கலைஞர்களால் வடிவமைக்கப்பட்டு கடந்த காலத்தில் மன்மோகன் சிங் அவர்களை வந்து கொண்டு வந்து அடிக்கல் நாட்டினார். அதுக்கப்புறம் வந்த புண்ணியவதி ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்கன்னா, இந்த பாலம் கட்டின 19 கிலோமீட்டர் நீளத்திற்கான பாலம், 19 கிலோமீட்டருக்கு உயர்மட்ட மேம்பாலம் இந்தியாவில் வேற எங்கேயும் இல்லை. கட்டி முடிச்சாச்சுன்னா இந்த பாலத்தை யார் கட்டினதுன்னு எதிர்காலத்தில் பேசுவாங்கன்னா, கலைஞர் சென்னையில் கட்டிய மதுரவாய் துறைமுகம் மேம்பாலம் தான் இந்தியாவிலேயே மிக நீண்ட மேம்பாலம்னு சொல்றாங்க. இந்த பேரு கலைஞருக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே அந்த அம்மா அந்த பாலம் வேணான்னு விட்டுட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, இந்த தூணை எடுத்துட்டு போயிட்டு கூவம் ஆத்து ஓரமா வச்சுட்டாங்க, கூவத்தில் வர்ற நீர் தடைப்படும், அதனால இந்த பாலம் வேணான்னாங்க. இப்ப ஜப்பான்ல கடல்ல வீடு கட்டினிருக்கிறான், துபாயிலேயும் அரபு நாடுகள்லயும் பாத்தீங்கன்னா கடலையே தூர், கடல்ல தூர் கொட்டி கடல தூர் அடைச்சி அங்க போய் ஊரையே உருவாக்கி நிற்கிறான். சிங்கப்பூர்ல ஒரு துறைமுகம், ஆசியாவிலேயே பெரிய துறைமுகம் எங்க உருவாக்கி நிற்கிறான்னா, 10 கிலோமீட்டர் நீளத்திற்கு கடலை துருத்தி அங்க ஒரு துறைமுகத்தை உருவாக்கி இருக்கிற அந்த துறைமுகம் தான் ஆசியாவிலேயே பெரிய துறைமுகம். இதெல்லாம் நடந்து நிறுது. இந்த அம்மா சொன்னாங்க, இவ்வளோண்டு தூணு கூவம் ஓரமா வச்சதால நீர் தடைப்படும், அதனால இந்த பாலம் கட்ட மாட்டேன்னாங்க. இப்ப நம்முடைய வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வந்தார், ஒன்றிய அரசோடு பேசினார். 1700 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட வேண்டிய அந்த ஒற்றை பாலத்தை கலைஞர் 1 அடி பாலமா தான், ஒரு மேல பறக்கிற பாலமா தான் கட்டணம் முடிவெடுத்தார். 1 அடுக்கு பாலம், அதுக்கு 1700 கோடி, 19 கிலோமீட்டர் நீளம், அதுல 1.5 கிலோமீட்டர் நீளம் தரையிலையும் 17.5 கிலோமீட்டர் மேலையும். ஆனா நம்ம தளபதி பார்த்தாரு, தலைவர் கலைஞர் முடிவெடுத்தது 1 அடுக்கு, அதற்காக ஒதுக்கியவர் 1700 கோடி, அதை கட்டாமல் தடுத்தாய ஜெயலலிதா, நான் கட்டுறேன் இப்ப 5800 கோடி 1 அடுக்கு பாலம். இதை எப்படி அந்த அம்மா தடுத்துறோம், எங்கிருந்து தடுக்கும்? இப்ப அந்த வேலை ஆரம்பிக்க போறாங்க. அதை வாங்கின ஒரு மதுரை வாயில் கணபதி, அவர் எனக்கு ஒண்ணும் இல்லைன்ற, அவருக்கு தான் பெருசு. இந்த மாதிரி இங்க இந்த மேடையில் உட்காந்துருக்கிற சென்னை தெற்கில் இருக்கிற எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். இப்ப இந்த பட்ஜெட்டை பத்தி இந்த 3 பேரும் நிறைய பேசுவாங்க. நானும் கூட பேசி திரும்ப ரிப்பீட்டடா ஒரே செய்தியை சொல்லி இருந்தா ரொம்ப நல்லா இருக்காது. நான் சொன்ன மாதிரி நீங்க 9 மணிக்கு இனியாவ பார்க்கணும், அட்லீஸ்ட் அதை மிஸ் பண்ணீங்கனாலும் 9:30க்கு எதிர்நீச்சல பார்க்க போகணும். அதனால சீக்கிரமா முடிச்சு இதை பார்த்தோம்னா, இதை கூட்டமா நடத்துறாங்க. சரவணா ஸ்டோரோ ஜெயச்சந்திரா ஸ்டோரியோ கூட்டம் வந்து இங்க அடுக்கி வச்சிருக்கிறாங்க. வந்தோடனே செந்தில் பாலாஜி கேட்டார், இது என்னது இவ்வளவு பெருசா அடுக்கி வச்சிருக்காங்களேன்னு. இவங்க மேடைக்கு வரும்போது இந்த பொதுக்கூட்டம் மேடைக்கு வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது, ஏதோ சரவணா ஸ்டோருக்குள்ள நோஞ்சி வந்த மாதிரி அற்புதமான ஏற்பாடு. நம்முடைய பெருங்குடி ரவிச்சந்திரன்,
அவருக்கு உறுதுணையா ரஞ்சித், சுரேஷ், விஸ்வநாதன் போன்றவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களை மனதார பாராட்டுகிறேன். தாய்மார்கள், நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து நிறந்த ஒரு அற்புதமான திட்டத்தை முதலமைச்சர் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்ல, ஏற்கனவே நீங்கள் பல வகைகளில் இந்த அரசின் சாதனைகளை நுகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு பாலுக்கு விலை 3 ரூபாய் குறைப்பு, டீசலுக்கு லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு, அதே மாதிரி பேரிடர் கால நிவாரண நிதி 4000 ரூபாய் தந்தது. இன்னைக்கு 250 கோடி பயணங்கள், தமிழ்நாட்டில் கட்டணமில்லா பயணங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதற்காக 3200 கோடி ரூபாய் போக்குவரத்துக்கு இன்றைக்கு செலவிடப்பட்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய மகத்தான சாதனையாக அந்த சாதனை இருந்து கொண்டிருக்கிறது. உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.